சேலத்து முதல்ல போனோடனே நான் ஃபஸ்ட்டு இந்த ஐயா அப்பா பைத்தியம் சாமி அவருடைய ஜீவசமாதிக்கு தான் போனேன். அங்கே குடும்பத்தோடு போயிருந்தோம். இன்னைக்கு என்னோடய பெரிய பொண்ணோட பிறந்த நாள், சரி குருவோட ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். உள்ளே கால் எடுத்து வச்சு உடனே என்ன வைப்ரேஷன் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. என்ன சொல்கிறதுன்னு தெரியல. எங்கள் என்னோட மனைவிக்கும் அதே தான் சொன்னாங்க. நான் பாட்டுக்கு அங்கே உட்காந்து தியானம் பண்ணுற அளவுக்கு யாரையும் விடலை, அப்படியே பார்த்துட்டு அப்படியே வெளியே வரலாம். பட் நானும் அப்படியே மெல்ல அப்படியே உரமாக நின்றுக்கிட்டு நின்ன வக்திலேயே அப்படியே பயிற்சி செட்டுறதுக்கு உண்டான முறையை அப்படியே செஞ்சிட்ருந்தேன். அளவற்ற ஒரு ஆனந்தம் என்ன அதுதான் தெரியாது. இதாக சொல்லணும்னா ஒரு கோயிலுக்கு போனால் இந்த மாதிரி வைப்ரேஷன்லாம் நான் இது வரைக்கும் பார்த்ததில்லை. ஆனால் இந்த ஜீவ சமாதியில் எனக்கு கிடைச்ச ஒரு ஆனந்தத்துக்கு அளவே இல்லைன்னா சொல்ல முடியும். ஸோ இப்போதான் முத முறையாக ஜீவ சமாதிங்கிறது எந்த அளவுக்கு ஆற்றல் வாய்ந்ததுங்கிறது என்னால் உணர முடியுது. இங்கேயா நன்றி நன்றி குருவே சரணம். வார்த்தைகளே கிடையாது. சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும் ஒரு 1000 விஷயம் இறங்க தலைக்குள்ள. என்னடா நடக்குது, இதெல்லாம் உண்மையாவே இருக்குதான் போல. இது என்னென்னமோ சொன்னாங்களே, தானா புரியும், தானா இறங்க லூசுங்க போல இவங்க எல்லாம் அப்படின்னு தான் நினைச்சேன். நானும் ஒரு காலகட்டத்துல எல்லாம் பண்ணவன் தான், பண்ணாத சேட்டையே கிடையாது. 3 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் நானும் இப்படிதான் சுத்திட்டு இருந்தேன். ஜாலியா போறது என்ன, செல்ஃபி எடுத்து போடுறது என்ன. இன்னைக்கு செல்ஃபி எடுக்கிறதுக்கே பயமா இருக்கு. ஏன் தெரியுமா, நான் ஏதாவது ஒரு நல்ல செல்ஃபி எங்கேயாவது ஒரு ஃபாரின் போறேன் இல்ல ஒரு இடத்துக்கு போய் எடுத்து போடுறேன் அப்படின்னா அந்த போட்டோவை பார்த்து ஒரு நினைச்ச நமக்கெல்லாம் ஃபாரின் போறதுக்கு இறைவன் கொடுப்பனே கொடுக்கலான்னு நினைச்சிட்டானாவே அவுக்கு. ஏன் அப்படின்னா அவனை நான் இப்ப வந்து ராங்கா கைட் பண்றேன்னு அர்த்தம். அவனை என்ன கைட் பண்ணும், டேய் உலகமே மாயை, ஊர் சுத்துறது நல்ல விஷயம் தான், சுத்தி பார்த்துட்டு உள்ள தேட ஆரம்பிச்சுன்னு நான் சொல்லி தரணும். இப்ப இதனாலேயே ஆக்டிவிட்டி பூரா குறைஞ்சு போச்சு. எங்கேயாவது ராங்கா போயிடுவாங்களோன்னு பயம் வர ஆரம்பிச்சிருச்சு எனக்கு. கான்செப்ட் புரியுதா புரியல அவங்களுக்கு? என்ன ஆக்டிவிட்டி பண்ணாலும் தப்பா போயிடுமோன்ற மாதிரி பயத்தை கொண்டு வந்துட்டார். எப்படி மாத்தி விட்டாரு பாருங்க. என்னன்னே தெரியாம சுத்திட்டு இருந்தாங்க, உட்கார வச்சு இறக்கு இறக்குன்னு இறக்கி இருக்கிறாப்புல. சிறப்பான சம்பவம் இதுதான். அதனால இங்க பாருங்க, என்னைய வந்து வேற ரூட்டெல்லாம் கேட்டீங்கன்னா எனக்கு தெரியாது. மகாவிஷ்ணு இவங்க அப்படி சொல்றாங்க, இவங்க அப்படி சொல்ல எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சொல்லுவேன். அதுக்கு மேல எனக்கு தெரியாது. நான் ஏன் இவ்வளவு நிம்மதியா இருக்கேன்னா ஒரே காரணம் தான், நீ புரிஞ்சுக்க. தெரியாதா தெரியாதுன்னு ஒத்துப்பேன். பாயிண்ட் நம்பர் 2, எனக்கு தெரியவே தெரியல சில கேள்விக்கு பதிலாக. அது வேண்டவே வேண்டாம், ஆணியே கொடுங்க வேணாம்னு விட்டுரும். அந்த வேலையை எனக்கு அப்படிப்பட்ட பதிலே வேணாம்னு விட்டுரும். அதனாலதான் நிம்மதியா ஜாலியா இருக்கு. பதில் தேடுறது என் மேட்டரே கிடையாது, என் வேலை கிடையாது. ஆழ்ந்த அமைதிக்குள்ள போறதுதான் என் வேலை. எத்தனை பேருக்கு புரிஞ்சு? 3/4 பேர் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை காரணம் என்ன தெரியுமா? கேள்விக்கு பதில் தேடிட்டு சுத்திக்கிட்டே திரியுறீங்க. அப்ப என்னங்க, நான் கேள்வியே கேட்க கூடாதாங்க? எனக்கு பதிலே கிடைக்க இருக்குப்பா, பதில் எல்லாம் இருக்கு, இல்லாமலாம் கிடையாது. உங்க மண்டை தாங்குமா? ஒண்ணு இல்ல. அடுத்த ஒரு 15 நிமிஷத்துக்கு உங்களுக்கு ஒரு பவர் கொடுக்குறேன்னு வச்சுப்போம். ஒரு 1.5 கிலோமீட்டர் சரௌண்டிங், நான் ரொம்ப எல்லாம் சொல்லல, 1.5 கிலோமீட்டர் சரௌண்டிங்ல நடக்கிற விஷயம் மட்டும் உங்க காதுக்கு கேக்குன்ற வரத்தை நான் கொடுத்துறேன்னு வச்சுப்போம். எப்படி தாங்குவீங்க? தாங்கிருவீங்களோ? தாங்க முடியுமா? 1.5 கிலோமீட்டர் சரௌண்டிங்கே தாங்க முடிய மாட்டேங்குது. தமிழ்நாடு, இந்தியா, உலகம், எத்தனை கண்ட்ரி, பூமி, புதன், வெள்ளி, பூமி, செவ்வாய், வியாழன், சனி, யுரேனஸ், நெப்டியூன், புளூட்டோ, 9 கோள்கள், சூரிய குடும்பம், பால்வெளி அண்டம், இன்னும் எத்தனை கோடி அண்டங்கள். முதலும் முடிவும் மற்றவன் அவனை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற முட்டாள்தனமா இல்லையா? சரண்டாரதுதான் புத்திசாலித்தனம். ஏன்னா இந்த மூளை தாங்க அதை வெடிச்சு செதறிடும். இன்ஃபர்மேஷன் என்ன, டேட்டா தானே, ஹார்ட் டிஸ்க் மாதிரி இருக்கு. ஓவர் டேட்டா போட்டா சார் ஸ்பேஸ் ஃபுல்லா ஆயிடுச்சு சார், ஸ்பேஸ் இல்லை சார்ன்றாங்க, சொல்றாங்களா இல்லையா? அப்ப இந்த மண்டைக்குன்னு ஒரு ஸ்பேஸ் இருக்குது, அதை தாண்டி போச்சுன்னா என்ன ஆகும்? உடல்ல ஆத்மா நிக்க, அது பிரிஞ்சு போயிடும். அதுக்கு பேர் தான் முக்தி. தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படாதீங்க, முட்டாள்தனம். புரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுங்க, தவறு கிடையாது. ஒரு காலகட்டம் வரைக்கும் உங்களுக்கு நம்பிக்கை வர வரைக்கும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படி. இப்ப நான் இவ்வளவு தூரம் பேசுறேன்னா என்ன காரணம்னா, வேற வழி இல்லை. நான் ஸ்ட்ரைட்டா உங்களுக்கு பயிற்சி கொடுத்துறேன், நீங்க பண்ண மாட்டீங்க. ஓரளவுக்காவது உங்களுக்கு புரிய வச்சு இதுதான்ப்பா கான்செப்ட், இப்படித்தான் போகணும், இப்படித்தான் ரூட் இருக்கு, நீங்க போற ரூட் இது சரியில்லை அப்படின்றத நான் சொல்லி புரிய வச்சாதான் நீங்க நம்பிக்கையோட அந்த பயிற்சியை பண்ணுவீங்க. ஏன் பயிற்சி பண்ண சொல்றேன், நான் என்னதான் விடிய விடிய பேசினாலும் பழைய குருடி கதவு தோடின்னு போயிருக்கீங்க. உங்க பயிற்சி மட்டும்தான் உங்களுக்கு உண்டான கடிவாளம்.
எப்படி வந்து ஒரு குதிரைக்கு இந்த ரெண்டு இடத்துல இப்படி கட்டி விட்டுருவாங்க, இந்த பக்கம் பார்க்காது இந்த பக்கம் பார்க்காது, அப்படியே ஸ்ட்ரெயிட்டாவே போயிட்டு இருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு பயிற்சி. அப்ப இந்த பயிற்சி வந்துருச்சு, உலகம் பொய்ன்னு தெரிஞ்சிருச்சு, மாயின்னு தெரிஞ்சிருச்சு. இங்க பாருங்க, நான் இப்ப உங்ககிட்ட பேசிட்டு இருக்க விஷயம், போன கிளாஸ் அதுக்கு முன்ன கிளாஸ் எல்லாம் பேசாத விஷயத்த பேசிட்டு இருக்கேன். அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, டைம் கிடைக்கும் போது நான் முன்னாடி வந்து இந்த 24 மணி நேரம் வீடியோ பேசுறேன்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 17 to 19 ஹவர்ஸ் வரைக்கும் அது பேசுறேன். அந்த வீடியோ ஃபுல்லா பாத்துருங்க, பல ரகசியத்தை சொல்லிருக்கு, ஏகப்பட்ட ரகசியத்தை சொல்லிட்டேன். நாளைக்கு நான் கெட்டவனா மாறினாலும் மாறி இதை சொல்ல முடியாது. எனக்கு மைண்டு தானே இருக்கு, நானும் மனுஷன் தானே, நான் சகலமும் அறிந்த ஞானியா நானு. என் மைண்டே எப்ப டிஸ்ட் பண்ணுன்னு தெரியும். அதனாலதான் நல்லவனா இருக்கும் போதே எல்லாத்தையும் சொல்லிடணும், எல்லா ரகசியத்தையும் சொல்லி வச்சுட்டேன் நான். இந்த மென்டாலிட்டியில வாழணும் நீங்க. எப்படி, யாருக்கு எது வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் நடக்கலாம், அனைத்தும் இறைவன் கையில இருக்கு. அவன் எப்ப வேணாலும் ட்விஸ்ட் பண்ணுவான், எப்ப வேணாலும் சோதிப்பான். நம்ம விழிப்புணர்வோட இருக்கணும், எப்படி சாகுற வரைக்கும் விழிப்புணர்வோட இருக்கணும், ஒவ்வொரு கணமும் விழிப்புணர்வா இருக்கணும். இது தேவையா தேவையில்லையா, இது பண்ணா நல்லதா கெட்டதா, இந்த பக்குவம் அவ்வளவு சீக்கிரம் வந்துடாது, குறைஞ்சது ஒரு 1 வருஷமாவது ஆகும் இந்த பக்குவ நிலையை நீ பிடிக்கிறதுக்கே. அதுக்குதான் இந்த பயிற்சி. பயிற்சி என்பது எதற்காக, இதுக்கு பேரு தாங்க வித்தை. இந்த ஒரு வித்தை தெரிஞ்சிருச்சுன்னா எல்லாமே புரிய வரும் உங்களுக்கு, எதுவுமே யாருமே சொல்லித்தர வேணாம். இன்னைக்கு ஓப்பனான ஒரு உண்மையை சொல்றேன், நான் கடந்து வந்த பாதையில நிறைய குருமார்களை சந்திச்சு வந்திருக்கேன், நான் நிறைய பேரை பார்த்திருக்கேன், நிறைய பேர் மேல மரியாதை இருக்கு, பல குருமார்கள் மேல சில வருத்தங்கள் இருக்கு. அவங்களோட ஆக்டிவிட்டிஸ் அது எல்லாத்துக்குமே இருக்கிறது சகஜம்தான், நம்ம அவ்வளவு டீப்பாலாம் போக வேணாம். நான் என்ன சொல்றேன், எல்லாருமே தவறுகள் பண்றது சகஜம்தான், ஆனா தவறே பண்ணிட்டு இருக்குமான்றதுதான் கேள்வி. எத்தனை பேருக்கு புரிஞ்சு, தவறு பண்ணுவது தவறல்ல, தவறு பண்ணி தெளிஞ்சிடணும், அதான் மேட்டர், அதான் கான்செப்ட். தெளிஞ்சிடணும், அடிக்கடிக்க தெளிஞ்சிடணும், படார் 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 படார்னு தெளியணும். தெளியாம இருந்தீங்கன்னா தெளிய தெளி அடிப்பாங்க. எப்படி கான்செப்ட்னா, தெரியாம இருந்தாலும் அடிப்பாங்க, தெளிய தெளிய அடிப்பாங்க. தெளிஞ்சிட்டீங்க அப்படின்னா வலி கொஞ்சம் கம்மியா இருக்கும், உங்களுக்கு தெரிஞ்ச அடிக்க வரானா லெப்ட்ல வர ரைட்ல வரேன்னு சொல்லி நேக்கா எஸ்கேப் ஆயிருவீங்க. எதுவுமே தெரியாம டம்மு டம்மு லஜக் மொஜக் பஜக் தான், எங்க இருந்து அடி விழுகுதுன்னே தெரியாது, வடிவேலுக்கு இருந்த மாதிரிதான் உங்களுக்கு. கொஞ்சம் தெளிஞ்சிட்டீங்கன்னா உங்களுக்கு அதை எப்படி வந்து காட் பண்றதுன்ற அந்த டெக்னிக் தெரிஞ்சிடும், அதான் கான்செப்ட். எவ்வளவுதான் ஞானம், என்ன நான் பெரிய ராக்கெட் சயின்ஸா பேசிட்டு இருக்கேன் உங்கள்கிட்ட, ஜாலியா என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுற மாதிரி பேசிட்டு இருக்கேன், இவ்வளவுதான் ஞானம். இதனாலதான் உங்களுக்கு சொல்ற பெருசா, நீங்க பெரிய இமேஜ்ல போய் சிக்கிக்கவே சிக்கிக்காதீங்க. பெருசா பார்க்கும்போது பெருசா தெரியும், இந்த கண்ணுல பார்க்கும்போது பெரிய குரூப்பா தெரியவாங்க, ஆளுங்க 100 பேர் இருக்கிற மாதிரி தெரியவாங்க, ஒருத்தர் நடந்து போவோம் பின்னாடி ஒரு 100 பேர் வருவாங்க. இந்த பில்டப் எல்லாம் பாத்தீங்கன்னா தெரிச்சிருவீங்க நீங்க, ஐயோ என்னடா அவ்வளவு பெருசா இருக்கு. அப்படி எல்லாம் ஒண்ணும் கிடையாது, எல்லாம் உங்களுக்குள்ளதான் இருக்குது. இல்ல காட்டுற பூரா பாவலா, அது தேவை, வேற வழி இல்ல, என்ன பண்றது அவங்களுக்கு. பெயர் சொல்ல முடியாத சில உயர்ந்த நிலையில இருக்கக்கூடிய சில ஆட்கள், நான் பெயர் சொல்ல விரும்பவில்லை, மிகப்பெரிய லாக்ல இருக்காங்க, மிகப்பெரிய லாக். இறைவன் கொடுத்துட்டாரு, ஆசீர்வாதம் பண்ணிட்டாரு, கரெக்டா பாதுகாக்கணும், அந்த கனெக்ஷன் விட்டுறவே கூடாது கடைசி வரைக்கும். அதான் கான்செப்ட், அதான் பேஸ். கனெக்ஷன் கட் ஆயிடுச்சுன்னா முடிஞ்சு போச்சு, என்ன நினைச்சாலும் வராது. அப்ப என்ன, இவ்வளவு நாள் கட்டி காப்பாத்துற மரியாதையும் பில்டப்பா கட்டி காப்பாத்துறதுக்கு போராடிக்கிட்டு இருப்பீங்க, இல்லைன்னா வலிக்குமே குத்துமே. எனக்கு மடியில காண இல்ல, கவலையே இல்லை. நாளைக்கே நீ போய் பிச்சைக்காரனா பிச்சைறானா கூட அம்மனமா போய் பிச்சை எடுப்பேன், எனக்கு அதை பத்தி கவலையே கிடையாது. என் கூட வந்தவங்க கேட்டு பாருங்க, கார் ஓட்டிட்டு இருக்க ஒருத்தன் என்ன மனம்னா என்னன்னு கேக்குறான், என் மாப்பிள்ள விளக்கம் கொடுத்துட்டு இருக்க, அவனுக்கு புரியவே மாட்டேன், மனசை கழட்டி வைக்கிறான், நான் மனசை கழட்டி வைக்கிறான் அவனுக்கு புரியல. இவனுக்கு எப்படி புரியுது, டக்குன்னு சட்டை பேண்ட் பூராத்தையே அவுத்துட்டு கார் தொடக்கி வச்சிருந்த கிழிஞ்ச ஒரு டவுசர் எடுத்து போட்டு நான் பாட்டு ரோடு ரோடா பிச்சை எடுக்க ஆரம்பிச்சினேன். எங்க அப்பாவோட ஜீவ சமாதி போயிட்டு இருக்கோம், மிரண்டுட்டாங்க கூட இருந்த ரெண்டு பேரும், என்னடா பண்ணிட்டு இருக்காங்க, இவ்வளவுதான்டா மனசை கழட்டி வைக்கிறது. இப்ப நான் போய் எடுக்கும் போதே எனக்கு எதுவும் தடுக்கல, ஏன் தடுக்கல யாருக்குமே தெரியாது, ஃபர்ஸ்ட் டைம் சொல்றேன் இந்த மேட்டர். அப்பப்போ வரும் இந்த மாதிரி ஸ்பாட்ல, ஏதாவது டைமுக்கு பொறுத்த மாதிரி தான் வரும், பிளான் பண்ணி எல்லாம் பேசுறது கிடையாது. நான் நல்லா புரிஞ்சுக்குங்க, இது எதுக்கு இதை பண்றது அப்படின்னா, நான் பிச்சை எடுக்க போகும்போது என் மனசுல எதுவுமே இல்லை, பிச்சை எடுக்கிறது மட்டும்தான் நோக்கமா இருக்கு. பிச்சை போடுங்க, ஒருத்தன் கண்டபடி கேட்ட வார்த்தையில திட்டுறான், ஒரு அண்ணா என்ன இவ்வளவு அழகா இருக்கும் உனக்கு நான் கல்யாணம் பண்ணி தரேன்றான், ஒருத்தன் வார தம்பி உனக்கு நான் வேலை வாங்கி தரேன்றான், இன்னொருத்தன் 1 ரூபா கொடுத்துட்டு கண்ணுல தண்ணியா விடுறான், எதுக்குடா 1 ரூபா கொடுத்து இவ்வளவு அழுகுறீங்கன்னு எனக்கு புரியல, ஒருத்தன் என்ன பண்றான் 10 ரூபா கொடுத்துட்டு உனக்கு ஏன்டா உனக்கு கைகள் நல்லா இருக்குது விளங்காத, நான் நல்லா போய் நல்லா வேலை செய்ய வேண்டியதான்றான், சிரிப்பு சிரிப்பா மனசுக்குள்ள வந்து சோகமா முகத்தை வச்சுட்டு இருந்தேன், இது எதுவும் எனக்கு வலிக்காது, நீங்க போய் பிச்சை எடுத்து காட்டுங்க பாப்போம், உங்களை பிச்சை எடுக்க சொல்லல, சும்மா காட்டுங்க,
ஏன் உங்களை எது தடுக்குதுன்னு யோசிங்க. எது தடுக்கிறது என்றால் ஒரு இமேஜ் ஒன்று கிரியேட் பண்ணி வச்சிருக்கீங்க. ஒரு இமேஜ், நான் இவரு, நான் இப்படி வந்தேன், எங்க அப்பா இவரு, எங்க அம்மா இவரு. ரமணர் ஒரே வாரத்துல அடிச்சு சுக்கு நூறா நொறுக்கிட்டார், தாறு மரம் நொறுக்கி சுக்கு சுக்கா நொறுக்கிட்டாப்ல. என்ன, நான் இன்னார், நான் இவன் என்ற அடையாளத்தை அளிப்பதே ஞானம், யோகம், தவம், சித்தி, முத்தி. ஒரே வார்த்தை முடிச்சுட்டார். அவ்வளவுதான். யார் யார் இங்க கோடீஸ்வரனா இருக்கீங்க, ஆழ்ந்த அனுதாபங்கள் உங்களுக்கு எல்லாத்துக்கும். யார் யாருக்கு கேட்டதெல்லாம் நினைச்ச டைம் கிடைக்குது, மிகுந்த ஆழ்ந்த அனுதாபம் உங்களுக்கு எல்லாத்துக்கும். ஒருத்தன் கேட்கறதெல்லாம் கிடைக்குது, நினைச்சதெல்லாம் நடக்குதுன்னா நீங்க மிகப்பெரிய டேஞ்சரஸ் ஜோன்ல இருக்கீங்கன்னு அர்த்தம். எங்க கத்துப்பீங்க வாழ்க்கையை போய், மிகப்பெரிய டிராப் அது. ஒருத்தனை கெடுக்கணும், சீரழிக்கணும் அப்படின்னா மூணு வேளை சாப்பாடு வேணுங்கிற என்டர்டைன்மெண்ட், 24 hours இன்டர்நெட், அழகான பொண்ணு, அழகான குழந்தைங்க, நல்ல பெரிய வீடு, சுகபோகமான வாழ்க்கை கொடுத்தா அவனுக்கு அவன் கெட்டு போறதுக்கு ஆப்ஷனே தேவையில்லை. இதுவே போகும், நாசமா போயிடும். நீங்க கம்ஃபர்ட் சோன்ல இருந்தா எல்லாம் கரெக்டா நல்லா நடந்துட்டு நினைக்கிறீங்களோ, இந்த கேமே உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. மிகப்பெரிய பசில் இது. எப்படி தெரியுமா அவன் கிரியேட் பண்ணி வச்சிருக்காந்தாலே, மோசமான ஆள் இருந்தால், ஐயோ நான் பார்த்த வரைக்குமே இந்த இன்னும் இருக்கு, நானே இன்னும் பார்க்கல. எவன்டா இந்த ரோட்டை போட்டியும் திரும்பி பார்த்தா இருந்தாலும் என்ன பண்றான், ஆஹா நம்மளை திரும்பி பாக்கறானே இவன், கண்டுபிடிச்சிட்டானே நம்மளன்னு சொல்லி எல்லாத்தையும் டபுள் டபுளா கொடுக்கறான். முன்னாடி எவ்வளவுப்பா அவனுக்கு பிரச்சனை சார், ஒரு 100,000 ரூபாய் பிரச்சனை. இவனுக்கு 10 கோடி ரூபாய் கொடுங்கடா முதல்ல கையில, அப்பதான் நம்ம பக்கம் திரும்ப மாட்டா. 10 கோடி கொடுக்குறான், வேற என்ன பண்ண, வேற என்ன வேணும் உனக்கு சார். இந்த பொண்ணு இவனுக்கு 4-5 பொண்ணுங்க கொடுறான், நல்லா இருந்துட்டு போடா. நீ முதல்ல கர்மம் நீ அனுபவிச்சுப்ப, என் பக்கம் ஏன் திரும்புறன்றா இருந்தால். எப்படி டிஸ்ட் வச்சுக்கிறாங்க பாருங்க, ரொம்ப டிசைன் டிசைனா தெரியும் கலருக்கு. உங்களை திரு உங்களை மாத்தி உங்களை நான் என்ன பண்ண போறேன், நான் நல்லா யோசிங்க. உங்களை வேற மாதிரி திசை திருப்பி எனக்கு ஒரு புரோஜனமும் கிடையாது. உங்களை ஏதாவது மனித வெடிக்குண்டா மாத்தி நாளைக்கு என் பேரை சொல்லிட்டு தெரியுங்க. இன்னாரும் பிரம்மஸ்ரீ மகாவிஷ்ணு மாதிரி உலகத்திலே நல்லவர் கிடையவே கிடையாது. நாளைக்கே நீ எல்லாருக்கிட்டையும் இதை சொல்லுங்கன்னா நீ என்னைய சந்தேகப்படலாம். பாயிண்ட் 1, சரி நான் அதை சொல்லல. ரெண்டாவது வேற எப்படி, உங்ககிட்ட பணங்காசு நிறைய இருக்கு, இது எப்படி பிளான் பண்ணி தூக்கலாம் அப்படின்னா, பணங்காசு சம்மந்தப்படுத்தியே நான் பேசுறேன். நான் என்ன சொல்றேன், நீ என் ஃபவுண்டேஷன் பக்கமே தலை வச்சு படுக்காதுன்னு தான் சொல்ற பயிற்சியை பேசாம வீட்டுல பண்ணிட்டு, ராமா ராமா கிருஷ்ணா கிருஷ்ணா கோவிந்தா கோவிந்தா உங்க வீட்டு பக்கமே சுத்துங்க. உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கே சாப்பாடு போடும், உங்க ஏரியா பக்கமே அன்னதானம் போடுங்க, அவ்வளவுதான் மேட்ரு. அப்ப ஏன் இவ்வளவு தூரம் பேசுறேன், ஒரே காரணம் தான், மிஸ் ஆனிய இப்பிறவி போயிங்க எப்பிறவி வாய்க்குமோ. எங்க போவீங்க, இந்த பிறவி போச்சுன்னு எந்த பிறவியை பிடிப்பீங்க? எல்லாம் டிசைன் டிசைனா தான் தெரியும், கலர் கலரா தான் தெரியும், வேற லெவல்ல தெரியும், இப்படிமாங்க அப்படிமா எல்லாம் பேசுவாங்க. உடலை விட்டு உயிர் வெளியில போயிருச்சுன்னு வைங்க, முறை எடுற மாதிரி பேலன்ஸ் ஷீட் எடுத்துப்பாரு. கர்மா பேலன்ஸ் ஷீட்ல என்ன இருக்கு, எத்தனை புண்ணியம் பண்ணிருக்கேன், எவ்வளவு பாவம் பண்ணிருக்காருன்னா முதல்ல பாப்பாங்க. புண்ணியம்ன்றது உங்களுக்கு இன்வார்டே இல்லை அப்படின்னா தூக்கி போடு. இவனை போட்டு ஒரு மிதி ஒண்ணு மிதி, இவனை திருந்தாத ஜென்மமா இருக்கான் இவனுக்கு. இவனு கேன்சர் இருக்கக்கூடிய பாடியில் அனுப்பு, எய்ட்ஸ் இருக்கக்கூடிய பாடியில் அனுப்பு, போய் அனுபவிச்சுட்டு அனுப்பிச்சுருவாங்க. என்ன பண்ணுவீங்க, என்ன பண்ணுவீங்க? சில குழந்தைங்க பிறக்கும் போதே எய்ட்ஸோட பிறக்குது, பிறக்குதா பிறக்கலையா யோசிச்சிருக்கீங்களா? எனக்கு அது ஏன் பிறக்குதுன்னு, அது என்ன பாவம் பண்ணுச்சு, பல பாவம் பண்ணியிருக்கும், அதனால அப்படி பிறக்குது. பல ரகசியத்தை ஓப்பனாக சொன்னா கதறிடுவீங்க, வேண்டாம் அவ்வளோ தூரம் போக வேணாம், பேஸ் மட்டும் புரிஞ்சுக்குங்க. அவனுடைய படைப்பில் எதுவுமே தப்பா நடக்கல, ஒரு குண்டூசி கூட காரணம் இல்லாம உழுகாதுன்னு சொல்லிட்டேன். அப்புறம் எப்படி ஒரு மேட்ரு அவரோட அனுமதி இல்லாம நடக்குது உலகத்துல சொல்லுங்க பாப்போம். நல்லா புரிஞ்சுக்கங்க, நான் ஒரு சாதாரண டெய்லரோட பையன் தான். அப்படி இருக்கிறப்ப நானும் வாழ்க்கையில 2 வருஷத்துக்கு கழிந்து பழமொழியவே தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. வலது கைக்கு கொடுக்கும் போது இடது கைக்கு தெரியக்கூடாதுன்னு என்ன பண்ணா, அவ்வளவு கொடுக்கணும், இடையில அவ்வளவு மேட்ரு மறைக்கணும் உங்களுக்கு கொடுக்கும் போது. ஏன் அவ்வளவு நீங்க கொடுக்கும் போதுதான் வலது கைக்கு கொடுக்கும் போது இடது கைக்கு தெரியாது. அவ்வளவு கிஃப்ட் கொடுங்க, நல்ல விஷயங்களும் கொடுங்க அவங்களுக்கு.